சிவாய நமஹ. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைகின்றார். இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியினாலே 12 ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் வந்து பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கும்பராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கும்பராசிக்கு குரு பகவான் அப்படின்னா 2ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக உள்ளவர். ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதிலே ஆர்வமாக இருந்தாலும் சரி, நம் பொருளாதாரத்தை வளர்த்தி கொள்ளும் வேண்டும் என்கிற ஆர்வமாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே ஒவ்வொரு உறுப்பினர்களினுடைய அவர்களினுடைய ஆரோக்கியத்தை பேணி காப்பதாக இருந்தாலும் சரி, அது மாதிரி தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ளுவதிலே இருக்கக்கூடிய முனைப்பாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்கு நிகர் கும்பராசி தான். ஏன் என்றால் அதெல்லாம் 2ஆம் பாவத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதினால் இவர்களுக்கு உருவாகின்றது. 11ஆம் பாவத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதினாலே இவர்களுடைய சுபாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர்களுடைய பொதுவான ஒரு குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலை செய்கின்ற இடத்திலே அதிலே செழுமையான முறையிலே வேலை செய்வார்கள். எந்த விஷயம் செய்தாலும் ஆத்ம திருப்தியாக அந்த வேலையை செய்யும்போது தான் அதிலே ஒரு பலன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி, அதனுடைய பயன் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். அப்படியான ஆத்மார்த்தமான முறையிலே பணி செய்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏன்னா 11ஆம் பாவத்திற்கு அதிபதி குரு பகவான். காரியத்திலே வெற்றி கிடைக்கும் வரையிலே போராடக்கூடிய குணம், தொழில் அபிவிருத்தி, வீடு, நகை, வாகனம் வாங்குவதிலே விருப்பம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் கும்பராசிக்காரங்க. இப்படியான இந்த கும்பராசிக்காரங்க பொதுவாகவே எந்த செயலும் முழுமையான செயலை வெளிப்படுத்த வேண்டும் என்னும்படியான ஆர்வம் கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த குரு பகவான் உள்ளே சொன்ன 2ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் அதிபதியானவர் கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இயற்கையாகவே இந்த குரு பகவான் வழங்குகிறார். 2:11 இல்லைங்களா, காலச்சக்கரத்துக்கு 2:11 அதிபதியாக குரு பகவான் இருப்பதினாலேயே கும்பராசிக்காரங்களுக்கு எளிமையாக நடக்கும் பல விஷயங்கள். பல பேர் 10 தடவை முட்டியும் செய்ய முடியாத விஷயத்தை ஒரே தர முட்டியும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படியான அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரங்க. அவங்களுக்கு இதுவரை குரு பகவான் இருந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்திலே இருந்தார். 3ஆம் பாவத்திலே இருக்கிறதுனால சகோதர சகோதரியிடம் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும், உறவினர்களிடம் தேவையற்ற விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும், காரியம் முடக்கம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு கூட சில சமயத்திலே அச்சமாக மனம் அச்சமாக உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களிடம் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களாலே உங்களுக்கு சில பிரச்சனைகள் தலைவலிகள் கூட ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. இதில் இன்னொன்று என்னென்னா, 7.5 சனி ஜென்மத்தில் சனி பகவான் கும்பராசிக்கு போய் கொண்டிருக்கிறார். இதனாலும் சில காரிய முடக்கங்கள் உங்களுக்கு உருவாகின்றது. இது ஒரு பக்கம். இப்போது குரு பகவான் கும்பராசிக்கு 4ஆம் பாவத்திற்கு வருகின்றார். இதனால் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போம். நல்லா இதை நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இடம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான இடம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். வெகு நாட்களாக தாமதமானவைகள் உங்களுக்கு எளிய முறையிலே விரைவான முறையிலே உங்களை வந்து சேரும். உறவினர்களிடம் இருக்கக்கூடிய பகைகள் கூட உங்களுக்கு சாதகமானபடியாக உறவினர்களுடைய பகைகள் நிவர்த்தி அடைந்து அவர்களாகவே வந்து உங்களிடம் அன்பு நட்பு உறவு பாராட்டுவார்கள். இது உங்களுக்கு சாதகமான விஷயம். இது பொதுவாக 3ஆம் பாவத்தில் இருப்பதனால ஒரு விஷயம். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு 3ல் இருக்கிறார், குரு 4ல் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பலன்கிறதுலாம் ஒரு பக்கம். அப்படின்னாலும் எப்போதுமே இந்த கோச்சாரத்திலே கும்பராசிக்கு குரு பகவான் 2க்கு உடையவர் இப்போது 4ல் போகிறார், 11க்கு உடையவர் 4ல் போகிறார். அப்படிங்கிறத வைத்து நாம் பலன் பார்த்தால் நமக்கு நல்லபடியான பலன்களும் கிடைக்கும்.
அதன் மூலமாக எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து அந்த இறைவனை வழிபாடு செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அந்த வகையிலே குரு பகவான் இரண்டாம் பாவத்திற்கு அதிபதி, அவர் இப்போது நாலாம் பாவத்திலே செல்லுகின்றார். அதனால் பார்த்தோம் அப்படின்னா புதிய தன வரவுகள் ஏற்படவிருக்கின்றது, புதிய வகையான பொருள் வரவுகள். இது விலையை இப்போ பண்ணிட்டு இருங்க, பொருள் வரவு இல்லைப்பா, பொருளீட்டுதல்ங்கிறது ஒரு சிக்கலாக இருக்குது. அப்படின்னா ஒரு எளிய வழியை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த சமயத்தில் இதை செஞ்சாலும் நமக்கு பொருள் ஈட்டலாம் அப்படிங்கிற அந்த வழியை, யுக்தியை கையாண்டு பொருள் ஈட்டுவதற்கான விஷயங்களை உருவாக்கப் போகிறீர்கள் கும்பராசிக்காரங்க. புதிய முயற்சிகளை வெற்றிகரமாக ஈடுபடவிருக்கின்றீர்கள். குடும்பத்திலே பல சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தவிருக்கின்றீர்கள். அதே மாதிரி உங்களுக்கென்று இருக்கக்கூடிய சமூகத்திலே உயரிய கௌரவம், செல்வாக்கு உயர்வு ஆகியவைகளெல்லாம் அனுபவிக்கப் போகிறீர்கள். பல வகையான ஏற்றமான நல்ல பலன்களும், உடல் உபாதை குறைவும், சீரான ஆரோக்கியமான முறையிலே பல விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியான பல நல்ல விஷயங்கள் உருவாகுகின்றது. அதே மாதிரி 11ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ வந்து 4ஆம் பாவத்திலே செல்லுவதனாலே உங்களுக்கு இந்த சமயத்தில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது. வெகு நாட்களாக நான் உழைக்கிறேன், இந்த உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கை தலைவர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, எனது உறவினர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, நான் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக ஊழியர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, சம்பள உயர்வு கிடைக்கவில்லையே என்று வெகு நாட்களாக இயங்குபவர்களுக்கு கூட சாதகமான முறையிலே பல உயர்வான சூழ்நிலைகள் உருவாகின்றது இந்த சமயத்திலே. அதே மாதிரி புதிய செயல் துவங்குவது, ஒரு வேலை பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க, அரசாங்கத்துறையில் இருக்கீங்க, ஒரு படிக்கின்ற மாணவர்கள், யாருக்காக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பணியிலே சீரான முன்னேற்றம் ஏற்படவிருக்கின்றது. அதே மாதிரி 11ஆம் அதிபதி 4ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது. வெகு நாட்களாக நம்ம வாடகை வீட்டில் இருக்கோமே, சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று ஆசையில் இருப்பவர்களுக்கு சொந்த வீடு பாக்கியம் உருவாகுகின்றது. அதே மாதிரி பார்க்கும்போது பல வகையிலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினாலே ஏற்படுகின்றது கும்பராசிக்காரங்களுக்கு. மேலும் வந்து குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, கும்பராசிக்கு இப்போ 12 ராசிக்காரங்களுக்கும் 12 இதுவும் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துல இருந்தாலும் சரி, இருந்த போதிலும் குரு பகவான் பார்வையினாலே நன்மையை மட்டும்தான் செய்வார். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ 8 இருந்தால் இந்த மாதிரியான பலன், 12 இருந்தால் கெடுது பலன், 6 இருந்தால் கொஞ்சம் காரியம் முடக்கும் அப்படின்னு நிறையா இருக்கு இல்லைங்களா. ஆனால் எதில் அவர் இருந்தாலும் சரிதாங்க, ஜென்மத்தில் இருந்தால் குரு வனவாசம் அதெல்லாம் ஒரு பக்கம், எதில் இருந்தாலும் சரிதான், ஆனால் அவரினுடைய பார்வை என்பது நன்மையை மட்டும்தான் செய்யும். குரு பகவானுடைய பார்வை, அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று ஆன்றோர்கள் சொல்லுவார்கள். அப்படியான அந்த குரு பார்வையினாலே கும்பராசிக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். குரு பகவான் நேர் பார்வை, முதல்ல சப்தம பார்வைன்னு பேர் அதுக்கு. இப்படி நம்ம உட்காந்துருக்கோம்னா நேராக உட்காந்துருக்கவங்களுக்கு 180 டிகிரி இப்படி பார்க்குறோம் இல்லைங்களா. அப்படியாக அந்த நேர் பார்வை அது வந்து கும்பராசிக்கு வந்து எந்த இடம்னா 10ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே தொழிலிலே முடக்க சூழ்நிலைகள், தொழில் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அவைகளெல்லாம் மாற்றமாகும். காரிய முடக்கங்கள் நிவர்த்தி அடைந்து ஏற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கும். தொழிலாளர்கள் பிரச்சனை இருந்தால் அவைகள் அத்தனையும் நிவர்த்தியாதும். தேவையற்ற வாக்குவாதத்தினால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அவைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி சுமூகமான உறவுகள் ஏற்படும். வெகு நாட்களாக உங்களுக்கும் உங்களுடைய பணியாளர்களுக்கும், உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும், உங்களுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்குமான அந்த உறவு பிரச்சனை என்பது நிவர்த்தியடைந்து உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சுமூக உறவுகள் அமையவிருக்கின்றது. அப்படியாக பற்பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கும்பராசிக்காரங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவானுக்கு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு விசேஷ பார்வையினாலும் பல நன்மைகளை செய்கிறார். 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 5ஆம் பார்வை என்பது
ஒரு விசேஷ பார்வை, ஒன்பதாம் பார்வையும் ஒரு விசேஷ பார்வை. அப்படியாக ஐந்தாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றபடியினான மன சோர்வு நிலை மாற்றம் இருக்கின்றது. மன கவலைகள் தரிடுபடியாக இருக்கின்றது. உங்களுடைய புகழுக்கு உங்களுக்கு ஒரு களங்கம் எப்படியாவது ஏற்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிபவர்களுக்கு கூட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் உங்களை விட்டு நிவர்த்தியாகும்படியான சூழ்நிலைகள் உருவாகவிருக்கின்றது. பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை உள்ளங்கம் இருந்தாலும் அவைகளும் நிவர்த்தி அடைந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமானபடியிலே உங்களுக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்புள்ளது. இந்த ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றபடியினாலே அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியினுடைய பனிரெண்டாம் பாவத்தை பார்க்கின்றார். அதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற விரயங்கள். ஒரு நாள் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் செலவு, தேவையற்ற செலவே, தேவையற்ற செலவுன்னு நமக்கு தெரிந்தே அந்த செலவுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை எப்படி நிறுத்தலாம் என்பதற்கான வழிமுறையை கடைபிடித்து அந்த வழிமுறையை கையாண்டு அந்த தேவையற்ற செலவுகளை குறைக்கவிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய பல விதமான பொருள் இழப்புகள், அதனால் உங்களுக்கு தாமதமாயிட்டிருக்கு, அதை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து பொருள் வரவுகளை உயர்த்தவிருக்கின்றீர்கள் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி வந்து உங்களுக்கும் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் ஏதாவது இருந்தனா அவைகளும் நிவர்த்தி அடைந்து உங்களை போற்றும்படியான வளர்ச்சிகள், அவர்கள் உங்களிடம் போற்றும்படியான வளர்ச்சிகள் நீங்கள் பெறுவீர்கள். அப்படியாக இந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நன்மையை வழங்குகிறது. அதே மாதிரி இந்த குரு பயிற்சியினாலே கும்பராசிக்கு உண்டான நட்சத்திர ரீதியான பலன்களையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரம் 2-3 ஆகிய பாதத்தில், அவிட்ட நட்சத்திரம் 3-4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் கும்பராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான இடமாற்றத்தையும் ஒரு சிலருக்கு தேவையற்ற இடமாற்றத்தையும் உருவாக்கலாம். அதே மாதிரி சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் துரிக, அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் செலவுகள் அதிகப்படியான தரக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடிய குரு பயிற்சியாக இது அமைகிறது. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் கும்பராசியில் வருவார்கள். அவர்களுக்கான இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உறவினர்களினுடைய அணுகுமுறையிலே கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சில சமயத்திலே அவர்களுக்கும் உங்களுக்கும் உரசல் போக்குகள் ஏற்படுவதற்கு, உங்களுக்கும் அவர்களுக்கும் உறவிலே உரசல் போக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரங்கள் குரு பகவானை நன்கு அனுசரிக்க வேண்டும். குரு பகவான்னா யார், அவர் என்ன செய்கின்றார் அப்படிங்கிறத நன்காக உணர வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 1/3 தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம்.
அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் வந்து நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுனராசி, கடகராசி, சிம்மராசி, கன்னிராசி, துலாராசி, விருச்சிகராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஒரு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக அந்த குரு பகவானை கும்பராசிக்காரர்கள் வழிபாடு செய்தார்களானால் பல நன்மைகளை பெறுவார்கள். மேலும் வந்து இந்த குரு பெயர்ச்சியினாலே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜென்ம சனியினாலே இதனாலும் பல உபாதைகள் கும்பராசிக்காரங்க அதையெல்லாம் நிவர்த்தி ஆகணும். கும்பராசியினாரே அந்த குரு பெயர்ச்சி நன்மையை வழங்கினாலும் மேலும் பல நன்மைகளை விரைவாக பெற வேண்டும் அப்படின்னா கும்பராசிக்காரங்க ஐயப்பன் வழிபாடு செய்ய வேண்டும். ஐயப்பனை வழிபாடு செய்வதற்கு புதன்கிழமை, சனிக்கிழமை ஆகிய இரண்டு தினங்கள் ரொம்ப விசேஷமான தினங்கள். ஆகிய தினங்களிலே ஐயப்பனுக்கு துளசி மாலை சாற்றுதல், நெய் தீபம் ஏற்றுதல், இனிப்பு எண்ணெயினாலே தீபம் ஏற்றுதல் ஆகியவற்றை செய்து வந்தார்களே ஆனால் பல நன்மைகளை கும்பராசிக்காரர்கள் பெறுவார்கள். மேலும் இந்த சமயத்திலே இந்த குரு பெயர்ச்சியினாலே கும்பராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் வழங்க வேண்டும் அப்படின்னு குரு பகவானை பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் சரிஷீனாம் ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹாம். சிரவிஷ்டா நக்ஷத்ரே கும்பராசு ஜாதம் சதபிஷக் நக்ஷத்ரே கும்பராசு ஜாதம் பூர்வ புரோஷ்டபதா நக்ஷத்ரே கும்பராசு ஜாதம் சஹ குடும்பம் க்ஷேமாரோக்யதா சித்திரஸ்து சமஸ்த காரிய ஆனுகூல்ய பிராப்தி ரஸ்து. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியினாலே நல்லதொரு முன்னேற்றம், உறவினர்களிடம் சுமூக உறவு முறை, வீடு பெற வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று ஆசையில் உள்ளவர்களுக்கு சொந்த வீடு பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம், கடன் உள்ளவர்களுக்கு கடன் நிவர்த்தி அடைய வேண்டும், வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று ஆசையில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை தர முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டுகின்றோம். சிவாய நமஹா.